எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்பாத்தி பன்னீர் பாக்கெட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கெட் பன்னீரை கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சா போதும். சாஃப்டாக இருக்கும் பன்னீர், அதனால தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். இதில் ப்ரோட்டீன் சத்து நிறையாவே இருக்குது, அதனால உங்களோட டீத்தையும் போன்ஸையும் இது நல்லாவே ஹெல்த்தியாக வச்சுக்கோம். அடுத்து நம்ம ஸ்டஃபிங்க்கு ஒயிட் சாஸ் பண்ணலாம். 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர், அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட், ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் வீட் ஃப்ளார். எல்லாருமே மைதா தான் போடுவாங்க, நம்ம வீட் ஃப்ளார் போட போகிறோம். இங்கே கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்கு ஒயிட் சாஸை. இன்னும் உங்களுக்கு ஒயிட் சாஸ் ஹெல்த்தியாக வேணும்னா பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ 1 கிளாஸ் ஆஃப் மில்க் போர் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், லம்ஸ் எதுவுமே இல்லாமல் 3 to 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில். இப்போது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சால்ட் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் நிறையாவே இருக்குது. இப்போ பன்னீர் ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து சாப் பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா 2 பல் பூண்டு சாப் பண்ணி போட்டுக்கணும். இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணணும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ணி வச்ச கேப்சிகம், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அப்புறம் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கிரீன் சில்லி சாஸ். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம சப்பாத்தி மேக் பண்ணி வச்சுருக்கோம், அதில் நம்ம இந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஒயிட் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்ச பன்னீர் ஸ்டஃபிங் சேர்த்துக்கணும். மடித்து கட் பண்ணிடணும் பாக்கெட்ஸ் மாதிரி. சப்பாத்தி பன்னீர் பாக்கெட்ஸ் ரெடி. இது கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் தான். என்ஜாய்.